Hello, engineers and viewers. Welcome to YFT. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா டெய்லி ஈவென்ட்ஸ் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு வருஷத்துலேயும் நடந்த ஒரு ஒரு சயின்டிஃபிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் அதை பற்றி வந்து என்னென்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 7th. ஸோ ஆகஸ்ட் 7th அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன தெரியும்னா எதுவும் பெருசா இல்ல, லீவு நாளா எதுவும் கிடையாது. ஸோ நார்மலா தான் போவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூன் லேண்டிங், மூன் லேண்டிங் சொன்ன உடனே உங்களுக்கு சிவா நாதேஷ் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? The great Apollo 11 incident. ஸோ இது சொன்ன உடனே மூணு அப்போலோ 11 அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்கள பத்தி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் காலை வச்சாரு. பட் உண்மையிலே அதை விட ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலா அது ஒரு கண்டிப்பா அது ஒரு பெரிய மேஜர் மைல் ஸ்டோன், அதை நம்ம சொல்லவே முடியாது இல்லைன்னு. பட் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய மேஜர் மைல் ஸ்டோன் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1971 வந்து ஒரு மேஜர் மைல் ஸ்டோன் நடந்தது, அப்போலோ 15 மிஷன். ஸோ நம்ம நிறைய பேர் அப்போலோ 11 மிஷனை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அப்போலோ 15 மிஷன் அதை விடவே பெரிய மேஜர் மைல் ஸ்டோன். ஏன் சொல்றேன்னா 1971 அதுதான் ஃபர்ஸ்ட் மிஷன் மூன்ல ஒரு ரோவர் ஓட்டி எடுத்துட்டு போனது. ஸோ அங்க மூன்ல போயிட்டு அவங்க ஒரு ரோவர் ஓட்டினாங்க, ஒரு சில மணி நேரங்கள் அதை ஓடுச்சு. நீங்க கேட்கலாம் இது என்ன பெரிய விஷயமானா, சி நம்ம ரோடுல வந்து தார் ரோடு போடுறோம், அதுக்கு மேல அதை நார்மலைஸ் பண்ண யூஸ்வலா அந்த வெயிட் ஹெவி வெயிட் இன்ஜின்ஸை வச்சு நம்ம ஸ்மூத் பண்றோம், அதுக்கு மேல ஒரு வெஹிக்கிள் ஓடுதுன்னா அது அது வந்து ஈஸி, அது ஓடிடலாம். பட் மூணு நினைச்சு பாருங்க, மூணு ஃபுல்லா மணல் கிரேட்டர்ஸ் கல் மண் இப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரோவர் ஓடணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் தேவை, எந்த அளவுக்கு சயின்டிபிக் நாலேஜ் தேவை. ஸோ இது வந்து அப்போலோ 15 மிஷன்ல அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா காலை வச்சதே பெரிய விஷயம் தான். பட் காலை வச்சதை தாண்டி அடுத்த மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன், காலை வச்சோம் அடுத்து காரை ஓட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. ஸோ அப்போ யார் ஆஸ்ட்ரோநாட்ஸா இருந்தாரு பாத்தீங்கன்னா டேவிட் ஸ்காட் அப்புறம் ஜேம்ஸ் இர்வின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் லூனார் மாடியூலுடைய ஆஸ்ட்ரோநாட்ஸா இருந்தாங்க. கமாண்ட் மாடியூல் இருந்து ஆல்ஃபிரட்னு சொல்லிட்டு ஒரு பைலட் கமாண்ட் மாடியூல சுத்திட்டு தான் இருந்தாரு. ஸோ மைக்கேல் காலின்ஸ் மாதிரி இவங்க ரெண்டு பேர் தான் அந்த வெஹிக்கிளை ஓட்டிட்டு போனாங்க. ஸோ இதுல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் இருக்கு இந்த அப்போலோ 15 மிஷனை பத்தி. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய லிங்க் நான் கீழே தரேன், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நாசாவோட பேஜ் லிங்க. ஸோ இந்த மிஷன்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 170 பவுண்ட்ஸ் ஆஃப் லூனார் மெட்டீரியல ஏர்த்து கொண்டு வந்தாங்க. இதுதான் ஹையஸ்ட் இது வரைக்கும் கொண்டு வந்ததுலயே ஹையஸ்ட் வந்து 170 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட 70 கிலோஸ் ஆஃப் மூன் மெட்டீரியல். அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோ வந்து யோசிச்சு பாருங்க, 100 கிலோ ஃபர்ஸ்ட் மிஷன் அதாவது அப்போலோ 11 மிஷன்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு லூனார் மாடியூல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள், காலியான ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டு வந்தாங்க. எதுல கீழே மூன்ல இதெல்லாம் வெயிட் ஜாஸ்தி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா 100 கிலோ எடுத்து அந்த வெஹிக்கிள்குள்ள வச்சு எடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும்ட்டு. ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.5 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து மூன்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுதான் ஹையஸ்ட் எவர் அப்போலோ மிஷன். இதுக்கு அப்புறம் கூட 15 அப்புறம் 16.7 தான் வந்தது. பட் இதுதான் ஹையஸ்ட், 18.5 தான் அதிகபட்சம். கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து மூன்லயே அவங்க அதாவது அவுட் சைட் ஆஃப் தி லூனார் மாடியூல், லூனார் மாடியூலுக்குள்ள 6 hours 7 hours யூஸ்வலா இருப்பாங்க. பட் லூனார் மாடியூல் விட்டுட்டு கிட்டத்தட்ட 18.5 hours இருந்தது பெரிய விஷயம். இதுதான் ஹையஸ்ட். இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இன்னொரு விஷயம், நிறைய டெஸ்ட் பண்ணாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேசர் பிளேட் எடுத்துட்டு போய் வச்சது இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, என்ன டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா கலீலியோ கலீலியோடைய ஒரு சயின்டிபிக் டெஸ்ட பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், ஸோ கிராவிட்டியில வந்து எதுவுமே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ நீங்க ஒரு சுத்தி ஒரு ஒரு ஃபெதர் ரெண்டுத்தையும் போட்டீங்கன்னாலும் அட் அ டைம் ரெண்டும் ஒரே டைம் தான் கீழே விழுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ பூமியில இருந்து ஒரு சுத்தி அப்புறம் ஒரு ஃபெதர் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, ஸோ நம்ம இவர் தான் ஜேம்ஸ் ஸ்காட் அவர் தான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஸோ சுத்தியையும் ஃபெதரையும் அவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு அங்கிருந்து டிராப் பண்ணி பார்த்தாரு. இது வந்து நிலாவில் பாசிபிளா இந்த தியரி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணதுல இந்த தியரி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டும் ஒரே டைம்ல வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது இன்வென்ஷன் அதாவது புது புது விஷயங்களை வந்து இந்த அப்போலோ 15 மிஷன்ல தான் பண்ணாங்க. ஸோ ஆகஸ்ட் 7th அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7th தான் லாஸ்ட் டே ஆஃப் திஸ் மிஷன்.
சோ மிஷன் எலாப்ஸ் ஆகி கடைசி நாள் ஆகஸ்ட் 7th அன்னைக்கு ஸ்பிளாஷ் டவுன் நடந்தது. ஸ்பிளாஷ் டவுனும் சாதாரணமா நடக்கலங்க. ஸ்பிளாஷ் டவுன் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேராசூட் வேற வேலை செய்யலையா, சோ அந்த லேண்டிங் மாடியூல்ல அப்படி இருந்துமே கரெக்டா அது ஸ்பிளாஷ் டவுன் ஆகி கீழே வந்து சோ மக்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இத பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின் நடந்ததுன்னு சொல்லியே எனக்கு தெரியவே தெரியாது. அப்போலோ 11 அப்போலோ 11 எப்போ பார்த்தாலும் அதே தான் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். 15th பற்றி எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாது. ஸோ வெரி குட் நைஸ் ஃபேக்ட் அண்ட் ஓவர் டு சிவா. அதான் அதாவது இது எல்லாமே நிறைய நிறைய திங்ஸ் வந்து ஆக்சிடென்ட்லாம் கிரியேட் பண்ணி தான் வந்து ஹிஸ்ட்ரி உருவாக்குது. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து 100ல் இது 101 நிற்குது பிகாஸ் ஸோ அதை எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வினோத் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஆஸ் யூஷுவல் 100 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் இருந்தது. தந்துணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நடந்திருக்கோ அன்னன்னைக்கே நாங்கள் வீடியோ பண்ணி போடுறதுக்கு பார்க்குறோம். உங்களுக்கும் ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக பார்த்து அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் போடுறதுக்கு பார்க்குறோம். Until then, it's signing off from Adish, Vinod, and Chagan.